ஓம் ஞான ரூபாய வித்மகே சக்தி அம்சாய தீமகி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் புதன்கிழமை, 7/2/2024, சோபகிருது ஆண்டு, தை 24. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. மகர லக்னம் இருப்பு 1 நாழிகை 5 வினாடி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று காலை 11:18 வரை துவாதசி, பின்பு த்ரியோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:51 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:25 வரை ஹர்ஷனம், பின்பு வஜ்ரம். கரணம் இன்று காலை 11:18 வரை தைத்துளம், பின்பு இரவு 10:31 வரை கரசை, பின்பு வனிசை. சந்திராஷ்டமம் இன்று ரோகிணி நட்சத்திரம். இன்றைய கிரகங்களின் கோச்சார நிலைகள். மகர லக்னம் மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான். கும்பத்தில் சனி பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். கன்னியில் கேது பகவான். தனுசில் சுக்கிர பகவான், சந்திர பகவான். கும்பராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுகமான நாளாக அமையும். சுகம்னா எப்படின்னா, உங்களோட பெற்றோர்களோட உடல் நல்ல முன்னேற்றமாக வருங்க. இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தவங்க, வீண் மருத்துவ செலவு பண்ணிட்டு இருக்கவங்கலாம் இந்த நாள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. அப்பாடா, இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்காங்க, சுகமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருங்க. அதனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் நாளாக அமையும். அது இல்லாமல் இந்த நாள் வந்து ஒரு பாக்கியமான நாளாக கூட அமையும். எப்படின்னா வந்து இந்த நாளில் வந்து சில பேர் வந்து குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கும், குலதெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட பரிகாரங்களும் உங்களோட பிரார்த்தனையும் செய்யறதுக்கு உண்டான நாளாக அமையும். அதனால வந்து இந்த நாளை வந்து குலதெய்வத்துக்குன்னு ஒரு நல்ல நாளாக அமைச்சுக்குங்க. சமையல் தொழில் செய்கிறவங்க, அதாவது சமையல்காரர்கள், கேட்ரிங் செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த நாள் வந்து ஒரு யோகமான நாளாக அமையும். எப்படின்னா, இவ்வளோ நாள் எனக்கு ஆர்டரே கிடைக்கல, ஆனால் இந்த ஆர்டர் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வளர்ச்சியை இன்னொரு பரிமாணத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு நாளாக அமையும். அதனால் சமையல் தொழில் செய்கிறவங்க, கேட்ரிங் தொழில் செய்கிறவங்கலாம் இந்த நாள் வந்து கொஞ்சம் சந்தோஷமான நாளாக அமையும். அதனால் கவலைப்பட வேண்டாம், இந்த நாள் என்றைக்கும் உங்களுக்கு இனிய நாளாகவே, சக்கரப்பொங்கல் நாளாகவே போல் அமைந்திருக்கும். பரிகாரம், இந்த பரிகாரம் வந்து நீங்கள் வீட்டில் தான் பண்ணணும், வேறு எங்கேயும் கோயிலுக்கு போக தேவையில்லை, எங்கேயுமே தேவையில்லை. சாயங்காலம், அதான் மாலையில் உங்கள் வீட்டு தலைவாசல் முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 2 கோலம் போடுங்க. அந்த கோலம் போட்ட பிறகு தலைவாசலில் 2 விளக்கு ஏற்றி வைக்கணும். விளக்கு எப்படி ஏற்றணும்னா, அகல் விளக்கு. அந்த அகல் விளக்கு ஏற்றும் போது நீங்கள் என்ன சொன்னணும்னா, நீங்கள் என்ன சொல்லணும்னா, மகாலட்சுமி தாயே வருக வருக, மகாலட்சுமி தாயே வருக வருக, மகாலட்சுமி தாயே வருக வருக, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்போ சொல்லணும்னா, கோலம் போடும்போதும் சொல்லணும், விளக்கு வைக்கும்போதும் சொல்லணும், எண்ணெய் ஊற்றும் போதும் சொல்லணும், திரி போடும்போதும் சொல்லணும், விளக்கு ஏற்றும் போதும் சொல்லணும். இப்படி சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வாசம் செய்வா. வாசம் செஞ்ச பிறகு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எப்பவுமே சுகமான நாட்களாகவே மகாலட்சுமி அருள் செய்வாள். கனவுகளும் அதன் பலன்களும். அதில் முதல் தடவை முதல்ல என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கனவில் இருசக்கர வாகனம் ஓட்டுற மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா,
வறுமைக்கு உண்டான எச்சரிக்கைன்னு அர்த்தம். வறுமைக்கு வருவதற்கான எச்சரிக்கை. அதனால வந்து பயப்பட வேண்டாம், மகாலட்சுமியோட அருள் இருக்கும், அதனால வந்து வறுமைக்கு வரமாட்டீங்க. இது ஒரு சகுனம் தான். அதோட பலன் என்னன்னா